ஓகே சார், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் எப்படியும் வேறு ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ அங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நம்ம டெவலப் போய்கிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது வந்து நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட், கஸ்டமர் தாராளமாக வந்து விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட புக் பண்ணால் போதும். சூப்பரில். ஸோ நீங்கள் தைரியமாக சொல்கிறாரு, மற்ற ப்ராஜெக்டில் போய் பாருங்க, ரேட்டு விசாரிங்க, ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் வாங்க. ஏன்னா இது வந்து இவருடைய ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறதால தான் இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு இருக்காரு. 10 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ வேணும்? இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, டவுன் பேமெண்ட் நீங்கள் கட்ட தேவையில்ல. என்னங்க சொல்கிறீங்க? உண்மையிலே சொல்கிறேன், டவுன் பேமெண்ட் கட்ட தேவையில்ல. ஸோ 1 ரூபா கூட இல்லாமல் இங்கே இடம் வைக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் 1 ரூபா கூட கட்ட தேவையில்ல, டவுன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. காய்ஸ், நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, கையில் 1 ரூபா கூட இல்லாமல் உங்களால் இடம் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. சென்னையில் மாதவரம் பக்கத்தில் எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் ஒரு சொத்து வாங்கணும், லேண்ட் வாங்க மாட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவில் 1 ரூபா கூட இல்லாமல் உங்களால் சொத்து வாங்கிக்கிற முடியும். ஓகே, இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த பக்கத்தில் என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குது, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டனும் அடித்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு, சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நான் கேட்குறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய், வணக்கம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்கப்பட்டது சொல்லிடுங்க. ஓகே, என்னோடய பேர் வந்து மணிகண்டன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸோட மேனேஜிங் டைரக்டர். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த லேஅவுட் வந்து ஸ்ரீ சுபா அம்மன் நகர். இது எக்ஸாக்டாக இருக்கிற லொக்கேஷன் வந்து பெருங்காவூர். பெருங்காவூர் வந்து மாதவரம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் லொக்கேஷன். சூப்பர், ஓகே. ஸோ இருந்தாலும் இந்த பிளாட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வரதா இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி கூட டைரெக்டாக வந்துக்கலாம். சரி, ஓகே சார், ஸ்ரீ சுபா அம்மன் நகர்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்டோட அம்யூனிட்டிஸ் என்னென்ன சொல்லுவீங்களா? இந்த பிளாட்டோட மெயின் அமினிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஃபீட் வரைக்கும் காம்பவுண்ட் வால் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் எல்லாமே கான்கிரீட் ரோடு உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24 ஃபீட்லேருந்து 18 ஃபீட்டு 16 ஃபீட் இந்த டிவைடரில் உங்களுக்கு கான்கிரீட் ரோடு, அண்ட் தென் எல்லாத்துக்குமே 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஈச் அண்ட். ஏன்னா இது ஒரு டவுன்ஷிப்புன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு வரும்போது இபி ஃபெசிலிட்டி பக்காவாக இருந்தால் தான் வர முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் எல்லாத்துக்குமே 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி ரூம் அண்ட் செக்யூரிட்டியோடு இருப்பாங்க. ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வித்தவுட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். சூப்பர், ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ ப்ளாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ நம்ம ப்ளாட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? ஸோ ப்ளாட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் தெரியும் உங்களுக்கு, கேமரா காட்டுறது உங்களுக்கு. ஸோ என் பேக் சைடு ஃபுல்லாக பார்த்தா அப்படின்னா வீடாக தான் இருக்குது. ஓகேங்களா? பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. நியர்பை மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அருமந்தை ஜங்ஷன் வந்து ஒரு நியர்பை மார்க்கெட் ஜங்ஷன்ஸு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து உங்களுக்கு ஸ்ரெடில்ஸோட மெயின் ஜங்ஷன்ஸ் பஸாஸ் வந்துடும். அந்த தென் ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா மாதவரத்தோட மெயின் பஸ் ஸ்டாப்பு, மாதவரம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே ஒரு எக்ஸாக்ட் நியர்பை லொக்கேஷன். ஓகே. ஸோ இந்த லொக்காலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய ஊர்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அப்ரிசியேஷனான இடம். சார், ஓகே சார், பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் எஸ் அப்சல்யூட்லி. இங்கே ஸ்கூலு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 8 விதமான ஸ்கூல்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, சிபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு மெட்ரிகுலேஷன்லேருந்து எல்லாமே அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வரைக்கும் இருக்குது இங்கே எல்லாமே. ஓகே, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பை பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி, ப்ளஸ் அது இல்லாமல் நார்மல் உங்களுக்கு இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு க்ளோசஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் இந்த சரௌண்டிங்கில். ஓகே, ஓகே. ஸோ பார்க்கும்போது ஸ்கூலும் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே சார், ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சிட்டீங்களா, என்னென்ன வாங்கி வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ இது வந்து ஒரு CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஸோ டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி டைட்டில் கிளியர் ப்ராஜெக்டாக தான். சூப்பர், சூப்பர், ஓகே. ஓகே சார், இந்த வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரை இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கா ரெசிடென்ஷியல், இப்போ தான் டெவலப்பிங் ஏரியான்றனால மினிமம் ஒரு 30 ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து தண்ணி ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். சூப்பர், ஓகே. ஓகே சார், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் எப்படியும் வேறு ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ அங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நம்ம டெவலப் போய்கிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது வந்து நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட். ஆமாங்க, இது சாரோட ஓன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காம்படிட்டர்ஸெல்லாம் நம்ம கம்மியாக கொடுக்கணுன்றது தான் எங்களோட எண்ணமே. ஓகே. ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நாங்கள் சர்ச் பண்ண வரைக்குமே இல்லை, நிறைய கிளைண்ட் சர்ச் பண்ணி பார்த்த விதத்துலையுமே பார்த்திங்கன்னா 2500, 2800, 3000 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் போயிருக்கு. ஸோ
மற்ற கம்பெனியோட ஒரு 600 rupees நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். ப்ளஸ் அது இல்லாமல் கஸ்டமர் தாராளமாக வந்து விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட புக் பண்ணால் போதும். சூப்பரில். ஸோ நீங்கள் தைரியமாக சொல்கிறாரு, மற்ற ப்ராஜெக்டில் போய் பாருங்கள், ரேட்டு விசாரிங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் வாங்க. ஏன்னா இது வந்து இவருடைய ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறால தான் இவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே சார், ஓப்பனாக சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு சூட்டாகும்? இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு தான் கிடையாது, ஆனால் இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட் தான். ஆனால் எங்களோட பேசிக் பொறுத்த வரைக்கும் அடித்தர மக்கள்லேருந்து எல்லாருமே ஒரு லேண்ட் வாங்கணும், எனக்குன்னு சொந்தமாக ஒரு 600 square feet இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது 100% சூட் ஆகும். அதனால தான் இங்கே நாங்கள் எல்லா பிளாட்டுமே 600 square feet அதிகமாக கொடுத்துருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகே சார், இப்போ நீங்கள் பிளாட்டு மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்களா? இல்லை வீடும் கட்டித்தரோம். இப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் மட்டும் ஒரு 600 square feet லேண்ட் ஏரியா, 600 square feet கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் ஒரு 30 lakh rupees நம்ம கொடுத்துட்ருவோம். ஓகே ஓகே. வீடுனா 30 lakh rupees வந்து 30 lakh. சரி ஓகே. வீடு பிளாட்டுக்கு சார், பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 10 lakh rupees ஸ்டார்ட் ஆகும். 10 lakh rupees? 10 lakh rupees ஸ்டார்ட். சரி ஓகே. 10 lakh rupees ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ வேணும்? இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா டவுன் பேமெண்ட்டு நீங்கள் கட்ட தேவையில்லை. என்னங்க சொல்கிறீங்க? உண்மையிலே சொல்கிறேன், டவுன் பேமெண்ட் கட்ட தேவையில்லை. ஸோ 1 rupee கூட இல்லாமல் இங்கே இடம் வாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் 1 rupee கூட கட்ட தேவையில்லை. டவுன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுப்போம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ இது ஃபுல்லுமே 100% ஒரு லோன் ப்ராஜெக்ட் தான். ஓகே 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 ஓகே. ஸோ நாங்கள் இது வந்து பேங்க் சைட்லேயே பண்ணி கொடுத்துருவோம். இதை பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் செக்டர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு தான் லோன் கிடைக்கும், மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் லோன் கிடைக்கும், எங்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நடுத்தர மக்கள் ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், மாதம் மாதம் சம்பளம் கையில் தான் வாங்குறேன், அதே மாதிரி நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், நான் வந்து ஒரு சின்ன மளிகை புட்டி கடை வச்சுருக்கேன், ஒரு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஐடி எனக்கு ஃபைல் பண்ணவே தெரியாது. ஐடி ஃபைல் பண்ணாலும் இப்போ அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கும், இல்லை நான் ஒரு பெயிண்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்க எந்த மக்களுக்குமே பேங்க் மூலியமாகவே லோன் மூவ் பண்ணி அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ காய்ஸ், நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி கையில் 1 rupee கூட இல்லாமல் உங்களால் எங்கிட்ட வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? சரி ஓகே சார், இருந்தாலும் இந்த தான் பேரில் பத்திரம் மாற்றணும் அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் செலவாகும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது எவ்வளோ ஆகும்? அது பத்திர செலவு வந்து மட்டும்தான் உங்கள் கையிலேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு நிலம் வாங்குறோன்னா நம்ம கையிலேருந்து ஒரு பத்திர செலவுக்காக நம்ம கொடுக்கணும், அந்த பத்திரப்பதிவு செலவு மட்டும் தான் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு கால் கிரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 600 square feet 75,000 rupees மட்டும்தான். அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு செகண்ட்ஸில் பைக் வாங்குற ரேட்டு தாங்க. ஸோ அது மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சா அப்படின்னாலே போதும், வெறும் 75,000 rupees இருந்தாலே போதும் உங்களால் இங்கே 600 square feet இடம் வாங்கிக்கிற முடியும். சரி ஓகே சார், அப்படி இங்கே 1 square foot இடம் வாங்கியாச்சு அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் எவ்வளோ லோன் கட்டுற மாதிரி இருக்கும்? மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒரு இடமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் வந்து 7,000 rupees 9,000 rupees கட்டுற மாதிரி. அவ்வளோதான் வரும். அவ்வளோதான் வரும். ஓகே ஓகே. இதே வந்து நீங்கள் ஒரு வீடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் வந்து 15,000 to 18,000 rupees அவ்வளோதான் நீங்கள் கட்டுற மாதிரி. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ காய்ஸ், உங்ககிட்ட 1 rupee இல்லாமல் கூட உங்களால் இங்கே சொத்து வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? சரி ஓகே சார், அப்படி இருந்தாலும் நான் சொத்து வாங்குறேன், ஆனால் நான் சென்னை கிடையாது, நான் சவுத் சைடோ இல்லை நார்த் சைடோ இல்லை வெளிநாட்டிலே இருக்கிறேன், நான் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு 2 to 3 years அப்புறமோ எனக்கு திரும்ப நான் விற்று கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக 100% நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குவீங்க. ஆமாம், கரெக்டாக. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வாங்குறப்பே டெவலப்மெண்ட்டோட தானே வாங்குறீங்க. ஆமாம், வாங்குறதே பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, ஏற்றுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு 500 rupees வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக அதை வச்சு தான் கம்மியாக தான் வாங்குறீங்க. ஸோ அப்படின்றப்ப இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 5 years பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 rupees போகுதுன்ற இடத்துல நான் வந்து தாராளமாக அதை 3,000 rupees உங்களுக்கு விற்று கொடுக்கலாமே, நீங்கள் வாங்கினதோட லாபம் தானே. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் ரீசேல் வந்தால் கூட நாங்கள் அதை 100% ஏற்றுக்கிறோம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அது நம்பியுமே நீங்கள் பயப்பட வேணாமுங்க. ஸோ யாராக விற்று கொடுப்பா, யார்ட்டான விற்கணும் அப்படி கவலையும் கூட வேணாம். 5 years நீங்கள் இது விற்கணும் அப்படின்னா கூட சார்ட்டை கொடுத்தே நீங்கள் மாற்றிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குது? இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நான் முன்னவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு 4 பெரிய ஊருக்கு ஜங்ஷனில் இருக்கிற ஏரியா. ஸோ இதுக்கோட கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக பஸ் இருக்குது 2 hours, அதே மாதிரி ஞாயிறு போகிற ரூட் அது, கண்டினியூவாக பஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ரெட் ஹில்ஸ்லேருந்து 2 hours ஞாயிறு போகிற அந்த கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு பஸ் வரும். அதே மாதிரி மீஞ்சூர் டு மாதவரம் போகிற கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு வரும். ப்ளஸ் இதெல்லாம் மணலியிலேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற கனெக்டிவிட்டியும் வரும். ஸோ இந்த 4 ஊருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஊர் தான். உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மிடில் இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டினியூவா உங்களுக்கு பஸ்ஸும் சரி ஷாராட்டாவும் சரி ஃபெசிலிட்டி கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும். இதோட இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 2 kilometer அவுட்டர் ரிங் ரோடு.
அவுட்டர் ரிங் ரோட்ல. ஆமா ஓகே ஓகே, எக்ஸாக்ட்டா இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோட். சூப்பர் ஓகே. நம்ம சைட் வாசல்ல இருந்து சோ அவுட்டர் ரிங் ரோட்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கனா சிட்டிக்குள்ள நீங்க எங்க வேணாலும் டிராவல் பண்றதுக்கு அது ஒன்னு போதும். சூப்பர் சூப்பர் ஓகே. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச எல்லா क्वेश्चனுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா பண்ணா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் சார் ஒரு ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் வருது, கால் பண்ணி கேட்டுக்கங்க. சோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாம நீங்க சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா சோ மறக்காம சாரா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்களை மீர் டாடா பை பை. சியூ.